கோடிக்கணக்கான கஞ்சா யாழ்ப்பாணத்துக்குள் வருகிறது. அப்படியானால் எத்தனை பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை இளைஞர்கள் கஞ்சாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? சரி, கஞ்சா பாதிக்கப்பட்ட போதை வசனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான புனர்வாழ்வு நிலையங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதா? போலீசார் இதற்கு கையூட்டல் வாங்குகிறார்கள், இதற்கு படையினருடைய உதவி இருக்கிறது. ஒரு காலத்திலே யாழ்ப்பாணத்தினுடைய பிரதேசங்களில் இருந்த படையினரை விட இப்பொழுது கடற்படை, இராணுவம், போலீசார், விமானப்படை வடகிழக்கிலே உள்ள பல்வேறுபட்ட பிரதேசங்களில் குவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு படை முகாங்களுக்கு மத்தியில் குறைந்தது வடக்கு மாகாணத்தில் மட்டும் 150,000 மேற்பட்ட படையினர் சுற்றி வளைத்திருக்க கோடிக்கணக்கான ரூபா கேரள கஞ்சா வருகிறது, அந்த நாட்டு கஞ்சா வருகிறது, இந்த நாட்டு கஞ்சா வருகிறது என்று போலீசார் படம் பிடிக்கிறார்கள் என்றால் இது எந்தளவு நியாயமானது? இது யாரை ஏமாற்றுவதற்கான விடயம்? அல்ல, இதனுடைய விடயங்கள் என்ன? இதற்கான பின்னணி என்ன? ஆகவே இராணுவம் தொடர்ந்து வைத்திருப்பதற்காக, இராணுவம் தொடர்ந்து நிலங்களை பிடித்திருப்பதற்காக, அந்த மக்கள் தொடர்ந்தும் அகதி முகாங்களில் வாழ்வதற்காக இப்பாதியான நாடகங்கள், இந்த வகையான நாடகங்கள் ஆடப்படுகிறதா?